கழுத்துட்டு ரெண்டுமே சொல்லதுல உள்ளுக்குள்ள இருந்தெல்லாம் வந்திருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு மெலிஞ்சு போய் அப்படியே சோவு பிடிச்சது மாதிரி ஒரு மாதிரி சூனாந்தாள் மாதிரி கொந்தியிருக்கிறான் பாரு. இந்த பொண்ணு கொந்தியிருக்கு பாரு, இந்த பையன் கொந்திக்கிறாங்க பாருங்க. ரத்தமே இல்லை அவங்க உடம்புல, கண்ணெல்லாம் பார்த்தா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. அப்படியே ஒல்லியாக இருக்கிறான், எதை கொடுத்தாலும் தேரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த பழம். இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா, பெம்பிளி மாஸ். இதுக்கு பேர் வந்து பெம்பிளி மாஸ். இது வந்து எங்கனையாவது தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும், மார்க்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிட்டு வந்து இந்த இந்த பெம்பிளி மாஸ் காயை வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. வீட்டில் ஒரு வீட்டில் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக போனோம், அப்போ வந்து அங்கே இருந்துச்சு. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உள்ளுக்குள்ளே வந்து நெட்டி மாதிரி இருக்கும், பார்க்க வெளி வெளியேறுன்னு உள்ளே நெட்டியாக இருக்கும். உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் சுளை இருக்கும், கலரே வந்து ஆரஞ்சு கலர்லாம். டெய்லி நம்ம ஒரு ஒரு சுளை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்கும், ரத்தம் ஊறும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புல அந்த சோபதளி போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த சோவை வந்து தெளிஞ்சு போயிடும். சோவையாக இருக்கிறவங்க வந்து தெளிஞ்சிருவாங்க. இல்லைங்களா எவ்வளோ சோப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சொலை. இந்த சொலையை வந்து டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடணும். உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி ஒரு ஒரு சொலை சாப்பிட்டு வந்தால் அந்த ரத்த சோகை வந்து தெளியும். அப்புறம் வந்து இந்த வயிறு உப்பி போய் ஒரு மாதிரி சோவை மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே வயிற்று வலி எல்லாமே குணமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோவையை தெளிஞ்சு போயிடும். சோவை வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டா போதுங்க அந்த சோவை முழுமையாக தெளிஞ்சு போயிடும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.